நகர்ப்புறங்களில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு 1000 கோடி ரூபாய், சிங்கார சென்னை 2.0 திட்டத்துக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களின் குடிநீர் தேவையை சமாளிக்க 20400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 564,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 2208 கோடி ரூபாயில் 6 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக நிதியமைச்சர் தியாகராஜன் கூறினார். அண்மையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று புதிய மக்கள் பிரதிநிதிகள் பதவியேற்றுள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சிகள் அமைப்புகள் அடிப்படை தேவைகளை நிறைவை செய்ய கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு 1000 கோடி ரூபாயும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் திறன்மிகு நகரங்கள் திட்டத்திற்கு 1875 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இம்மதிப்பீடுகளில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 20,400.24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடிநீர் வழங்கல். மாநிலத்தின் அனைத்து மக்களுக்கும் போதுமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்வதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. தற்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் 542 கூட்டு குடிநீர் திட்டங்கள் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 2208 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் 5.64 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 6 புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் வரும் நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் என்று